நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கெஸ்ட் ரூம் வந்து மேக்ஓவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரூமை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது, பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் பழைய துணிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் குட்வில்ல கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக அந்த பெண்டிங் ஒர்க் இருந்தது, அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் க்ளீனப் பண்ணிகிட்ருக்கோம். பழைய துணிலாம் ரொம்ப பழைய துணிலாம் இல்லை, நம்ம வந்து பசங்க வந்து சீக்கிரம் வளர்ந்துடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வாங்கிறது ஒரு நாலஞ்சு தடவை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்குள்ளேயே வளர்ந்துடுறாங்க. அதனால் அவங்களுடைய க்ளோத்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் சிலது, அதுக்கப்புறம் அது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருதும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே எடுத்து எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். In the bottom of the sink? Yes, sir. Okay. இது என்ன பேக்? இல்ல படுத்து நான் கூட பார்க்கலாம் நீ. இல்லனா நேரா வைக்கணும். படுத்து நீ எப்படி அங்க பார்க்க முடியும்? படு. அந்த அது மாதிரி இருக்கு, நான் எப்படி பாப்ப? இருக்குமா? நல்லா இருக்குமா? பாரு. கொஞ்சம் பார்க்கலாம். கழுத்து வலிக்குமா? இது பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர்ஸு, அது வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அதில் வந்து எத்தனை இருந்துச்சுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பேக்கே மேலே போட்டலாம், அங்கே ஒரு இதெல்லாம் நீ உங்களால் தூக்க முடியாது. அர்ஜுனோட சில துணிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு, அவன் இங்கே யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா அவன் யூஸ் பண்ணல. அதனால் இப்போ வந்து அவங்க அண்ணனும் அவனும் ஒரே ரூமில் தான் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து இந்த ரூமில் இருக்கிறதுல அங்கே எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வச்சுட்டு அர்ஜுன் பெரிய சார் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் வச்சுரு. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுதே அர்ஜுன குட்டி. What's the problem? Can we just keep it on his room? It's up to you, Arjun. Please? Okay, Arjun. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மழை கொட்டிகிட்டு இருந்தது, இப்போ வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஒரு நாள் குளிராக இருக்குது, ஒரு நாள் நல்லா வெயிலாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் வந்து சம்மருக்கு கம்ப்ளீட்டாக மாறுற வரைக்கும் இது மாதிரி தான் இருக்கும் வெதரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கெஸ்ட் ரூம் வந்து ரெடி பண்ணி மேக்ஓவர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கெஸ்ட் ரூமுக்கு வந்து சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் டார்கெட்டு, ஹாபி லாபி, இந்த மாதிரி ஹோம் குட்ஸ், இந்த மாதிரி சில ஷாப்பிங்லாம் போக வேண்டியதுக்கு, அந்த ஷாப்பிங் போகும்போது உங்களையும் கூட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம போயிட்டு என்னென்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஷாப்பிங்லையும் பார்க்கலாம். போயிட்டு வந்துட்ட பிறகு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் போயிட்டு என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. என்னடா திடீர்னு கெஸ்ட் ரூம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஸோ யாருக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கெஸ்ட் ரூமு, யார் வரப்போறா அப்படிங்கிறதா நான் வந்து ஃபியூச்சர் கம்மிங் விளாக்ஸ்ல நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நம்ம இப்போ வந்து கெஸ்ட் ரூமை சூப்பராக ரெடி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கலாம். ஸோ கிளம்பலாமா? நம்ம இப்போ ரெண்டு மூணு கடைக்கு போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க்கு லீவு. ஸோ அதனால் வந்து போயிட்டு இந்த லீவ்லேயே போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வீக் டேஸில் வந்திருக்கேன். ஹாபி லாபி ஃபஸ்ட்டு வந்தேன். ஹாபி லாபியில் வந்து சேல் நிறைய போட்டிருந்தாங்க.
பிஃபோர் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு வேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து 50% சேல் போடுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் 50% சேல் போடுவாங்க, லைக் வால் டெக்கார் அதெல்லாம். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 50% வந்து சேல் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங் வாங்கலாம் அப்படின்ட்டும் ஃப்ளவர் வேஸ் இது மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதுக்காக தான் நான் வந்து ஹாபி லாபிக்கு வந்தேன். இந்த ஃப்ளவரும் ஃப்ளவர் வேஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $45 அரௌண்ட் இது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதுவும் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% அதில். ஸோ சிலது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துட்டு வாங்கிட்டு மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வர வேண்டியதான். இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறது, கீஸ்லாம் ஹேங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேஸு அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கான ஹேங்கிங் திங்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் மாதிரி லுக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூமில் வைக்கிறதுக்கு இதில் இதெல்லாம் போட்டு வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஸ்டில் வந்து டெக்கரேட்டிவ் பீஸாக வந்து வீட்டில் வச்சா அது ஒரு அழகாக இருக்கும். அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாமும் வந்து 50% ஆஃப் தான். ஸோ இதில் இருக்கிற ஒரு இந்த டாக் இருக்குல்ல அது நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங்கு இதுவும் பார்த்திங்கன்னா 50% ஆஃபில் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு $60 இருக்குன்னா நம்மளுக்கு வந்து $30 வந்து நம்ம வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வாங்குறது வந்து கொஞ்சம் பெனிஃபிட். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேலுமே இருக்காது, அந்த டைம் போய் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக $60 தான் இருக்கும். ஸோ இந்த மிரர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 அரௌண்ட் அது மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் கிளாக்கு அண்ட் அது மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வுட்லே வந்து மெஷரிங் கப்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, சும்மா வந்து வெட் கிளாத் வச்சு தான் வைப் பண்ணணும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் வந்து டீலாம் கப் வைக்கிறதுக்கு அண்டு இந்த ஒரு பெயிண்டிங், ஸோ இந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி எக்கு வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு. அப்படியே கீழே அப்படியே ஒன்று எடுத்தனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இன்னொன்று வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்குது. ஸோ அது இப்போ தான் நான் அந்த ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டிக் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்கிற திங்ஸ்லாம் இருந்துச்சு. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, பட் இது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸா இல்லை ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோவா ஆயிலெலாம் ஊற்றி வச்சு யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ணி எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோடனே உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு, இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கர்டைன் வாங்கியிருக்கேன் அந்த ரூமுக்கு கெஸ்ட் ரூம் போடுறதுக்காக. இதில் வந்து 3, ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், 2 பேனல் இருக்கும். ஸோ இதெல்லாம் 2 கர்டைன் ராடு. ஸோ இதெல்லாம் நான் வந்து வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ கர்டைன் ராடு அது ஒரு 3 வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லோ 2 ஹேங்கர்ஸ். ஸோ இந்த ஹேங்கர்ஸ் ஒரு 10 பேக் ஒரு இதில் இருக்கிறது வந்து $4.50 அரௌண்ட் வரும். ஸோ இந்த ஹேங்கர்ஸ் வாங்கினேன். ஸோ இன்னொரு பில்லோ. ஸோ இப்போ ஹாபி லாபி. ஸோ ஒரு நானும் வந்து அழகான டீ கப் பார்க்குறேன். எல்லா மக்கு எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதுவும் கலர்ஃபுல்லாக இல்லை, ஒன்று கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒயிட் தான் வாங்கினேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாபி லாபியில் வந்து எல்லாமே வந்து 50% ஆஃப் போட்டிருக்காங்க. வால் ஆர்ட்டு அண்டு மிரர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே 50%. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சேல் அப்படின்னு சொல்லிட்டு 40% சேல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாராவது போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பெருசாலாம் வாங்கல, 40% போட்டிருந்தான். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வேஸ் வித் ஃப்ளவர்ஸ். அண்ட் இது ஒன்று டோர்ல ஹேங் பண்றது. டிசைன்லாம் போட்டு அழகா இருக்கு. டைம் பீஸ் இது மாதிரிலாம் ஆடாது, நான் சும்மா ஆட்டி காட்டுறேன். இதுதான் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிறது, அப்படிதான் நினைக்கிறேன், அப்படி நினச்சிதான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஏதோ ஒரு சேலில் போட்டிருந்தாங்க, மேட் இன் இண்டியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட். இந்த ஒரு வால் ஆர்ட்டோட ப்ரைஸ் என்னவா என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $56 அப்படின்னு நினைக்கிறேன். $56 நம்மளுக்கு வந்து 50% ஆஃபர் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $28 அரவுண்டு வந்துச்சு. ஸோ வித் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான வால் ஆர்ட். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா $25 அரௌண்ட் வந்துச்சு. இதெல்லாம் தான் நான் வந்து இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணது. இதெல்லாம் நான் வந்து ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செட் பண்ணும்போது நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் பி பாசிட்டிவ். பை.